ஹலோ டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. ரொம்ப நாள் ஆச்சுங்க கொரியா பக்கம் போய், நாளில் மாதக்கணக்காச்சு. ஒரு நல்ல கொரியன் ட்ராமா கிடச்சதுன்னு உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொரியா பக்கம் போனாலே ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற பயம் வந்துடுச்சு லவ் இன் கான்ட்ராக்டுக்கு அப்புறமாக. அதனால் நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை மனசில் வேண்டிக்கிட்டு என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் பிக் பண்ணி கொண்டிருக்க ட்ராமாவோட நேம் வந்து மை ஒய்ஃப் ஹேவிங் அன் அஃபேர் திஸ் வீக். இந்த ட்ராமாவோட நேமுக்கு ஏற்ற மாதிரியே இந்த ட்ராமாவில் வர்ற ஹீரோயினுக்கு ஒரு அஃபேர் ஏற்படுது. அது உண்மையா பொய்யா என்னன்னு ஹீரோ, அதாவது ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காத்துட்ருந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் கதையே. எப்போவுமே உங்களுக்கு ஒரு ட்ராமா எடுத்துகிட்டு வர்றப்போ அது இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், யாருமே சொல்லாததாக இருக்கணும்னு நினப்பேன். இந்த ட்ராமாவையும் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், இது வரைக்கும் யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணல தமிழில். ஒருவேளை இந்த காப்பிரைட் இஷ்யூனால அவங்க டெலிட் பண்ணியிருந்தாலோ ப்ரைவேட் பண்ணியிருந்தாலோ எனக்கு தெரியாதுங்க. நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த ட்ராமாவோட ஒன்லைனர் அதான் பேர்லேயே இருக்கே, ஒன்லைனரை விட்டுருவோம். தமிழில் விசு சார் டைரக்ட் பண்ண படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்குமாங்க? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு வயசு வரம்பே கிடையாது. 90s கிட்ஸ் என்ன, 2K கிட்ஸ் என்ன, எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ட்ராமாவும் உங்களுக்கு பிடிக்கும். விசு சாரோட படங்களில் வந்து ஒரு குடும்பத்தை மட்டும் வச்சு பையன் மோசமானவன், பொண்ணு மோசமானவன் அப்படின்னு காட்டியோ ஒரு வில்லன் வில்லி அந்த மாதிரிலாம் காட்டி எடுக்க மாட்டாரு. 4-5 குடும்பங்கள் இருக்கும், அதில் நல்லவங்க எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க, கெட்டவங்க ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலான்னு காட்டியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஃபேமிலியில் மருமகளை கொடுமை பண்ணுற மாமியார் இருந்தால் இன்னொரு ஃபேமிலியில் மாமியாரை கொடுமை பண்ணுற மருமகள் இருப்பாங்க. ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ரொம்ப மோசமானவனாக இருப்பான், ஒய்ஃப் பாவமாக இருப்பாங்க. இன்னொரு ஃபேமிலியில் ஒய்ஃப் ரொம்ப நல்லவங்களா, அவங்களால தான் ஃபேமிலியை ரன் ஆகும், ஹஸ்பண்ட் மோசமாக இருப்பாங்க. ஸோ இந்த உலகத்தில் எல்லாமே ஈக்குவல் தான். ஆண்லேயும் தப்பு பண்ணுறவனும் நல்லவனும் இருக்கான், அதே மாதிரி பொண்ணுலேயும் தப்பு பண்ணுறவளும் இருக்கா நல்லவளும் இருக்கா. அதனாலே எனக்கு விசு சாரோட படம் ரொம்ப பிடிக்கும். இந்த ட்ராமா பார்க்குறப்ப உங்களுக்கு அதுதான் தோணும். ட்ராமா நம்ம சீக்கிரமாக பார்த்துடலாம். இந்த ட்ராமா இதுக்கு மேலே ஹைப் கொடுக்கறதுக்கு நானாக சொன்னால் அது பத்தாது. இந்த ட்ராமா பேசணும், இந்த ட்ராமாவோட நான் உங்கள் கூட பேசுகிறேன். இதுக்கப்புறமாக இந்த ட்ராமாக்குள்ளே போயிடலாங்க. எபிசோட் 1 ஃபர்ஸ்ட் சீனில் இவர் தாங்க நம்ம ஸ்டோரியோட ஹீரோ. இவரோட பேர் டூயங். இந்த ஒரு மிஷினில் வந்து நிறைய டாய்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம மணி பே பண்ணிவிட்டு வெளியே இருக்கிற அந்த பட்டனை ஆப்ரேட் பண்ணுறதன் மூலியமாக உள்ளே இருக்கிற ஒரு டாயை பிக் பண்ண முடியும். இந்த விளையாட்டு இவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவர் அதிகமாக ஜெயித்ததே கிடையாது. இப்போ கூட ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. வேற ஒருத்தன்லாம் வந்து அசால்ட்டாக டாய் எடுத்துகிட்டு போகிறான், பட் நம்ம ஹீரோ வாழ முடியல. அதுக்கப்புறமாக ஹீரோ அவரோட ஒர்க் பிளேஸ்க்கு வந்துடுறாரு. ஹீரோ ஒரு பெரிய டெலிவிஷன் கம்பெனியில் தாங்க வேலை செய்கிறாரு. ஒரு ஷோவோட ப்ரொடியூசர் இவர். இவர் மட்டும் கிடையாது, இவர் கூட இன்னொருத்தரும் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே காலேஜ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு. நம்ம ஹீரோ சீனியர், இவர் ஜூனியர். இவரோட பேர் ஜோன். இவர் வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு கேட்குறாங்க, என்ன வந்து இப்படி உட்காந்துட்டு இருக்க, ரொம்ப பார்க்கறதுக்கு டிப்ரெஷனாக தெரியும் அப்படின்னு கேட்கறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஷோ வந்து மூவியை வந்து ரிவ்யூ பண்ணக்கூடிய ஷோ. அந்த ஷோவை தான் நம்ம ஹீரோ உங்க ஃப்ரெண்டான ஜோனும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின பேச்செல்லாம் போயிட்டுருக்கப்போ நம்ம ஹீரோவே அவங்க ஃப்ரெண்டை பற்றி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. காலேஜில் இவங்க ரெண்டு பேருக்குமே ட்ரீம் இருந்திருக்கு. காலேஜில் நம்ம ஹீரோ தான் சீனியர், இந்த ஜோன் வந்து ஜூனியர் தான். பட் இருந்தாலும் ஒரு ஃபிலிமை டைரக்ட் பண்ணும் அப்படிங்கிறத இவங்களோட ஆசை. அப்போ இருந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அதன் வழியாக தான் இப்போது இந்த டிவி ஷோஸ்க்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதோட அடுத்த ஏன் மூவி டைரக்ஷன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னதுக்கப்புறமாக ஒரு பொண்ணை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட டீமில் இருக்கிற இவங்க தான் மெயின் ரைட்டர். இவங்க பேர் வந்து போ. பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியாக சாதாரண பொண்ணு மாதிரி தான் தெரியவா. எங்கள் வேலைக்கு சேர்ந்த புதுசில் ஏய் ரூக்கி டீ காஃபி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால் அதில் எச்சு துப்பி கொடுத்துருவா. அப்போ தான் புரிஞ்சுது இவக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்படி தான் என்னோடய ஒர்க் பிளேஸில் என்னோடய நாட்கள் போய்கிட்டே இருக்கும். இவங்க கிட்டேயெல்லாம் முட்டி மோதி வேலை வாங்குறதுக்குள்ளே போதும் போதும் நான் எழுது. அப்போ தான் தலையில் இடியே விழுந்த மாதிரி இந்த சேனலோட டைரக்டர் கூப்பிட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டுடுறாரு. இதுக்கப்புறமாக அந்த மூவி ரிவ்யூ ஷோவெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, வேறு ஒரு ஷோவை எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. என்ன தான் இந்த சேனலோட டைரக்டராக இருந்தாலும் நம்ம ஹீரோவும் இவங்களும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் தான், என்னடா பண்ண முடியும், மேல இடத்துலேருந்து பயங்கர ப்ரெஷர் வருதுடா, இந்த மூவி ரிவ்யூ அந்தளவுக்கு நல்லா போகிறது இல்லையம்மா, ஏதாவது ஒரு ஷோ, ஆனால் உனக்கு ஜஸ்ட் 3 weeks தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு நல்ல ஷோவை ஃபுல் ஃபார்ம் பண்ணிவிட்டு எனக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் கொடு அப்படிங்கிறாங்க. ஹீரோவால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மறுத்து பேச முடியறதில்ல. இருந்தாலும் 3 weeks அப்படிங்கிறது ரொம்ப கம்மி, அதுக்குள்ளே எப்படி இன்னொரு ஷோவை எங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. பட் வேறு வழியே கிடையாது, இந்த ஃபீல்டில் இதெல்லாம் சர்வசாதாரணம், அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி டேரக்டர் கூப்பிட்டு தன்கிட்ட பேசினது எல்லாத்தையுமே ரைட்டர் போக்கிட்ட சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துல உட்காராங்க. இங்கே இருக்கிறவர் லாயர், நம்ம ஹீரோவோட ஸ்கூல் ஃப்ரெண்டும் கூட. இவர் பேர் சாய். இதே பில்டிங்கில் தான் இவரோட லாயர் ஆஃபீஸும் இருக்குது. அதாவது நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணக்கூடிய இந்த டிவி ஸ்டேஷனும் சரி, இந்த லாயர் ஷோவோட லாயர் ஆஃபீஸும் சரி, எல்லாம் ஒரே பில்டிங்கில் தான் இருக்குது. இந்த ஷோ இருக்கானே இவன் எல்லாம் வடிகட்டு எடுத்த பொம்பளை பொறுக்கி. கல்யாணம் ஆயிடுச்சு ஆரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அவரால் தான் இவர் ஒரு மனுஷனாகவே இருக்காரு. ஆனாலும் எந்த பொண்ணை பார்த்தாலும் வலிஞ்சுக்கிட்டே தெரிவார். ஒய்ஃபுக்கு தெரியக்கூடாதுன்னு பார்த்துக்குவார், தெரிஞ்சுக்கிட்டால் இந்த லைஃப் போயிடும் இல்லையா.
இப்படியே ஆன்லைனில் எந்த பொண்ணு அடுத்து மாட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கு எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமாக சரிடா எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் யாரோ ஒரு பொண்ணு இன்டர்வியூக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஆஃபீஸ் ரூமுக்குள்ள வர்றப்போ ஒரு பொண்ணு நிற்கிறாங்க. இங்கே ஃப்ரண்ட் ஆஃபீஸ்க்காக இந்த பொண்ணு இன்டர்வியூக்கு வந்திருக்கு. பின்னாடி பார்த்தோன்னே ஓகே நம்மளுக்கு அடுத்த பியூட்டி சிக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ அந்த பொண்ணோட ஃபேஸ் பார்க்கறதுக்கு நல்லா இல்லை போல இருக்குது. அது இவர் கண்ணுக்கு இல்லைம்மா ஃப்ரண்ட் ஆஃபீஸ்க்கு வந்து நாங்கள் வேறு ஒரு பொண்ணு எடுத்துட்டோம் வேலையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு எடுத்துட்டு அப்படியா பட் அங்கிள் வந்து இங்கே ஒர்க் இருக்குன்னு சொன்னாரே அப்படின்னதும் அங்கிளா யாரை பற்றி பேசுகிற அப்படிங்கிறதுக்கு அட உங்கள் ஒய்ஃப் ஆராவும் நானும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு அங்கிள் தான் இங்கே வேலை இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சாரு ஆரா கொடுங்கக்கிட்ட சொல்கிறேன்னு சொன்னாலே சொல்லலையோ அப்படின்னதும் என்னது இது அவ்வளோ பெரிய இடத்துலேருந்து ரெக்கமெண்டேஷனுக்கு வந்திருக்கியா என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் இங்கே ஒர்க் இருக்குமா அப்போ போய் என்னோடய அசிஸ்டன்ட் வந்து உனக்கு என்னென்ன ஒர்க் எப்போ வரும் நல்லா சொல்லுவான் அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுட்டு இவனுக்கு புரிஞ்சு போயிடுது நம்ம ஒய்ஃபுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துடுச்சு. அதனால தான் அவளுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை இங்கே ஃப்ரெண்ட் ஆஃபீஸ்க்கு எல்லாம் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ரைட்டர் போ பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த போவும் சொல்கிற நம்மளால் என்ன சார் பண்ண முடியும் வேணால் கொஞ்சம் டைம் வேணால் எக்ஸ்ட்ரா கேட்க முடியும் மற்றபடி நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. புதுசாக ஒரு ஷோக்கு நம்ம ஸ்கிரிப்ட் எழுதலாம் அது என்ன ஷோ நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கதையோட ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பேர் சோயங். பார்க்கறதுக்கு சூப்பராக இருப்பாங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க ரொம்ப நல்ல நேச்சரும் கூட. ஒரு கம்பெனியில் கிராஃபிக் டிசைனராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோன் ஹீரோயினுக்கு 7 வயசில் ஒரு குழந்தை இருக்குது பையன். டே கேரில் விட்டுருக்காங்க. இப்போ அங்கேருந்து கால் வருது மேம் உங்கள் பையன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஹீரோ தான் பிக்கப் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஹீரோக்கு தான் ஒரு ப்ரெஷர் வந்துருச்சு இல்லையா இப்போ பண்ணிகிட்ருக்க மூவி ரிவ்யூ ஷோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஷரில் இது எல்லாத்தையும் மறந்தே போயிட்டாரு. உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணுறதுக்கு ஹீரோவால் அப்போ அட்டன் பண்ண முடியல ஏன்னா டீமோட வெளியே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க சரிங்க நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டே கேரில் இருக்கிற மேமுக்கு சொல்லிட்டு அவங்க காலை கட் பண்ணிடுறாங்க. சரிப்பா எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ட்ரிங்க் பண்ணிவிட்டு கிளம்புறப்போ அந்த ஜோன் வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறான் எல்லாருக்கும் நான் பே பண்ணிடுறேன் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைட்டர் பொண்ணு போயிருக்கா இல்லையா அவளையும் காலைல பிக்கப் பண்ணிவிட்டு நான் ட்ரா பண்ணுறேன்னு கூப்பிட்டு வரான். கூப்பிட்டு வரப்போ இந்த போ பொண்ணுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆயிருக்கு இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அது எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் இந்த பொண்ணு கிட்ட கடலை போடுற மாதிரியே பேச என்டா உனக்கு கல்யாணமாய் ஒய்ஃபே இருக்குது இதுக்கடா இப்படி கடலை போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தூக்கம் வருது நான் என்னோடய பிளேஸ் வந்ததும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு தூங்கிடுறா. இந்த பக்கம் எல்லாரும் போனதுக்கப்புறம் இந்த மூவி ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு ஆங்கர் வச்சுருப்பாங்க அந்த பர்சன் தான் மூவி ரிவ்யூ பண்ணுவாங்க. அவங்ககிட்ட சொல்லணும் இல்லையா ஏன்னா இந்த ஷோ இதுக்கப்புறம் இல்லை அப்படின்னா இவனுக்கும் வந்து வேறு ஏதாவது ஒர்க்கு தான் இருக்கும் அடுத்த ஷோலையும் ஆங்கராக இருப்பானான்னு சொல்ல முடியாது. அதனால் எல்லாரையும் அனுப்பிச்சி வச்சுட்டு அந்த பையனுக்கு பொறுமையாக ட்ரிங்க்ஸு சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துட்டு இந்த மாதிரி தம்பி இந்த மாதிரி அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. என்ன தான் எடுத்து சொன்னாலும் அந்த பையன் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கான் அழுது அழுது ஆன்லைனில் போஸ்ட் எல்லாம் போடுறான். சரி கிளம்பலாம் அப்படிங்கிறப்போ சார் யாரும் பில் பே பண்ணல அப்படின்னதும் எங்கள் ஜானன் ஒருத்தன் பில் பே பண்ணியிருப்பானே இல்லை சார் பண்ணலை அப்படிங்கிறாங்க. பாவி பையன் இப்படியே தான் ஏமாத்திரம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ பில் பே பண்ணிட்டு எகேன் அந்த மிஷினில் போய் டாய் எடுக்கிறதுக்கு டைப் பண்ணுறாரு டாயும் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் அப்படியே காரில் வந்துட்டுருக்கப்போ தான் ஹீரோயின் கால் பண்ணது மெசேஜ் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஓ ஷெட் நான் இன்றைக்கி மறந்து போயிட்டேன் என் பையனை பிக்கப் பண்ணிக்க நான் மறந்துட்டேன் பட் எனக்கு பயம்லாம் இல்லை ஏன்னா என்னோடய ஒய்ஃப் அவ்வளோ பர்ஃபெக்ட் எவ்வளோ பர்ஃபெக்ட்னா அவளை நான் ப்ரிட்டி ஒய்ஃப்னு தான் சேவ் பண்ணியிருப்பேன் என்னோடய மொபைலில் மட்டும் கிடையாது என் மனசுலையும் தான் ப்ரிட்டிங்கிறது முகத்தில் மட்டும் கிடையாது அவள் நேச்சரே அப்படி தான். ஒரு ஷோவை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் நான் நினச்சி நானும் என்னோடய ஜூனியர் பையனான ஜானும் ஆரம்பித்தப்போ எங்களுக்கு மாடலாக இருந்தவளே அவள் தான் கொஞ்சம் கூட முகம் சங்கட்டமே படமாட்டான் எவ்வளோ டேக் போனாலும் முக மலர்ச்சியோட ஓகேன்னு சொல்லுவாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாஷ்பேக்லையும் காட்டுறாங்க. எனக்கு ஒரு பையன் இருக்கா அப்படியே அவங்க அம்மா மாதிரி பர்ஃபெக்ட் எதுலேயுமே அவனை குறை சொல்ல முடியாது வேலைக்கு போயிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு என்ன மாதிரி ஒருத்தனை சமாளிச்சிக்கிட்டு என் பையனையும் வளர்த்துக்கிட்டு அவளை மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போது வந்துட்டுருக்கேம்மா வீட்டுக்கு அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு டிரைவர்கிட்ட சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ஒரு பயந்து பயந்து பையனுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுக்கிட்டே நம்ம ஹீரோயினை பார்க்குறாங்க. அவங்க வந்து ரெஸ்ட் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க திட்டுவாளோ அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. பட் அது என்னோடய பயந்தான் என்றைக்குமே அவனை திட்டினது கிடையாது என் சிச்சுவேஷனை அவன் புரிஞ்சுக்குவான் பட் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவர் பங்குக்கு சாரி கேட்குறாங்க. அதை நம்ம ஹீரோயினும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அவங்களும் பெருசாக கோபப்படுறது கிடையாது. அதுக்கப்புறம் அம்மாவோட மொபைலை எடுத்துகிட்டு போய் நம்ம ஹீரோயின் ஹீரோயினோட பையனான சோ இவன் பேர் சோங்க இவன் வந்து விளையாடுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறான். அப்போ அவனுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுருப்பாங்க இல்லையா அதெல்லாம் எடுத்து லாண்ட்ரி பேக்கில் போட்டுக்கிட்டே சத்தமாக சொல்கிறாரு. டே அம்மா பாவம்னா வேலைக்கும் போயிட்டு வீட்டில் குக் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க நாம தான்டா அம்மாவை பார்த்துக்கணுன்ட்டு வேணும் வேணும்னே சத்தமாக ஹீரோயினுக்கு கேட்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து பார்த்துட்டு இப்போ தானே சொன்னேன் அம்மா பார்த்துக்கணும்னு சொல்லி சாப்பிட்டாச்சில்ல குளிச்சாச்சில்ல போய் தூங்கு அப்படின்னு ஒய்ஃபோட ஃபோனை வாங்குறாரு. பையனும் போங்க டேடி அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறான். சரி ஃபோனை டேபிள் மேலே வைக்கலான்னு வர்றப்போ சில மெசேஜ் வர்றது கனந்த பாப் அப் சவுண்ட் கேக்குது என்னடா அப்படின்னு பார்த்தா மைக்கேல் ஒருத்தங்கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு.
சாரி, நான் உங்ககிட்ட கேட்காமையே ஹில்ஸ் ஹோட்டலில் வந்துட்டு சாட்டர்டே 3:00 ரிசர்வேஷன் பண்ணியிருக்கேன். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், உங்ககிட்ட கேட்காததுக்காக சாரி, பட் ஐ மிஸ் யூ அப்படின்னு எழுதி அனுப்பிச்சிருக்கான். ஆக்சுவலாக இவர் ஃபோனுக்குள்ளே போய் பார்க்கல, மெசேஜ் வந்தால் சில டைம்ஸ் வந்து அது முன்னாடியே ஷோ ஆகும் இல்லைங்களா, அதுக்கப்புறம் தானே அது உள்ளே போகும், ஃபோன் லாக்கில் தான் இருக்குது. இப்படி ஷோவான அதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கு திக்குனாகுது. அவ்வளோதான், அந்த பையன் ஓடி வந்து அப்பா அம்மா வர வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஃபோன் கொடுப்பான்னு பிடுங்கிட்டு போகிறான். அது கூட இவருக்கு வந்து உரைக்கவே இல்லை, இவர் உலகமே அந்த இடத்துல நின்று போச்சு. பர்ஃபெக்டான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டுருந்தோம் அப்படின்னு நினச்சி இவருக்கு தன் ஒய்ஃபுக்கு அஃபேர் இருக்குது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது இவரால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஒருவேளை இதை நம்ம தான் தப்பா கிப்பா படிச்சிட்டோமோ அப்படின்ட்டு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஹீரோயின் அப்படியே குளிச்சுக்கிட்டு வராங்க, ஹீரோயினை பார்க்குறாங்க, இவருக்கு ஒன்றுமே தோணலை. கேட்டுடலாமா கேட்க வேண்டாமா என்ன ஏதா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே பிடிப்பட மாட்டேங்குது. பிரம்ம பிடிச்சவர் மாதிரி இருக்காரு. பக்கத்தில் ஒய்ஃப் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, ஆனால் பாவம் இவருக்கு தான் தூக்கம் போயிடுச்சு. இது வரைக்கும் இவங்க ரெண்டு பேரோட ஃபோனும் யாருக்கும் தேவைப்பட்டதில்லை, யூஸ் பண்ணிக்கணுமோ இல்லை பார்க்கணுமோ அப்படிங்கிற அவசியம் ஏற்பட்டதில்லை. பட் இப்படி ஒரு மெசேஜை பார்த்ததுக்கு அப்புறமாக்க டீட்டெயிலாக அது யார் என்ன ஃபோன் நம்பர்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தூங்கினதுக்கு அப்புறமாக ஃபோன் எடுத்துகிட்டு வந்து பார்த்தா லாக்கில் பேட்டர்ன் லாக் போட்டிருக்காங்க. இல்லையே, இவ ஃபோன் வந்து எப்போவுமே லாக்கில் இருக்காது, இப்படி பேட்டர்ன்லாம் போட மாட்டாளே. அப்போது உண்மையிலேயே ஏதோ தப்பு பண்ணுறா, எனக்கும் அவளுக்கும் எந்த ஒரு ஒளிவு மறைவும் கிடையாது, அப்படி நாங்கள் லாக் பண்ணி வைக்க மாட்டோமே அப்படின்ட்டு மைண்டுக்குள்ளே ஒரே செகண்டில் 1000 விதமான தாட்ஸ் ஓடுது. சரி சரி, எப்படியாவது இந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சி பார்த்தலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த பேட்டர்ன் போட்டாலும் அன்லாக் ஆக மாட்டேங்குது. அப்போ தான் யோசிக்கிறாங்க, பையனுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அவன் வந்து அம்மாவோட ஃபோன் எடுத்து விளையாண்டுருந்தான் இல்லையா. ஸோ அவங்ககிட்ட போய் கேட்குறதுக்கு நல்லா குழந்தை தூங்கிட்டு இருந்தான், அவங்ககிட்ட கேட்க அவன் கையிலேயே இப்படி போடணும்ப்பா அப்படி போடணும்ப்பா அப்படின்னு சொல்ல, பாருடா ஒரே சான்ஸ் தான் இருக்குது, இல்லைனா அதுக்கு அடுத்தது ஒரு 20 minutes டைம் எடுக்கும், கரெக்டாக போடுன்னு சொல்கிறாங்க. அந்த பையனும் போடுறான் லாக்கு, பட் அது அன்லாக் ஆக மாட்டேங்குது. இப்போ இந்த பேட்டர்ன் தான்ப்பா நான் போட்டேன், ஒருவேளை அம்மா பேட்டர்னை மாற்றிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பாவம் குழந்தை தூங்கி போயிடுறான். அவ்வளோதான் விடியுது, பையன் பக்கத்திலே படுத்து இவரும் தூங்கிட்டாங்க. ஹீரோயின் வந்துட்டு விடிஞ்சதுமே போர்வையை விளக்கி விட்டுட்டு எந்திரிங்க டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பையனையும் ஹஸ்பண்டையும் எழுப்புறதுக்கு எங்கே இவர் தூங்கினார், போர்வைக்குள்ளே கொட்ட கொட்ட முழிச்சுட்டு தான் இருந்திருக்காரு போல இருக்கு. ஸோ இன்னிலிருந்து சனிக்கிழமை வர்றதுக்கு 4 நாள், இந்த 4 நாளுக்கு அப்புறமாக என் ஒய்ஃப் ஒரு அஃபேருக்குள்ளே போக போகிறா, எனக்கு தெரியாமல் எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தன் ஒய்ஃபையே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு காலையில் வந்து ஒர்க்கு கிளம்ப வேண்டிய அவசரம், எப்போவுமே பையனை வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து அந்த டே கேரோட வேனில் வந்து கொண்டு வந்து விடுவார். இன்னிலிருந்து பில்டிங்க்கு பேக் சைடில் தான் டே கேரோட வேன் வருங்களாமாங்க, நான் கிளம்புறேங்க சீக்கிரமாக இருக்காமல் கொண்டு விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. கிளம்புற சமயத்தில் அங்கே முன்னாடி இருக்கிற மிரரை பார்த்து ஒரு இயரிங் எடுத்து அவங்களுக்கு அவங்களே வச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இதுலேயே தெரியுது சம்திங் ராங்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு. அதுக்கப்புறமாக பையனை கூப்பிட்டு வரப்போ ஒரு கையில் ஸ்கூல் பேக்கு, இன்னொரு கையில் டஸ்ட் பேக்கு, ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஸ்கூல் பேக்கை டஸ்ட்பின்ல போட்டுடுறாங்க. பையன் பார்த்துக்கிட்டு இருக்கான், அப்பா அப்பான்னு கூப்பிட என்னப்பாங்கிறதுக்கு அப்பையன் ஸ்கூல் பேகுங்க இந்தாடா தம்பிங்கிறாங்க. அப்புறம் தான் தெரியுது ஸ்கூல் பேக்கை ட்ராஷ் பின்ல போட்டோன்னு. அப்புறம் அடிச்சு பிடிச்சி கரெக்டாக வர்றப்போ எல்லா குழந்தைங்களையுமே டே கேர் வேனுக்கு ஏற்றி விடுறதுக்கு அம்மாங்க தான் வந்திருப்பாங்க. பட் எப்போவுமே நம்ம ஹீரோ தான் பையனை வந்து பஸ்ல ஏற்றி விடுறதுக்கு வருவாங்களா, மற்ற அம்மாங்களுக்குலாம் இது பொறாமையாக இருக்கும். பரவாயில்ல உங்கள் ஒய்ஃப் ரொம்ப லக்கிங்க, எங்கள் வீட்லேயே எங்களை கட்டம் ஒருத்தன் இருக்கானே, குழந்தை பெத்ததோடு சரி அது ஆனா பொண்ணா படிக்குதா இருக்குதான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஒய்ஃப் ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்ல இதெல்லாம் நம்ம ஹீரோ மைண்டுக்குள்ளே ஓடுது. யார் யாரோ சொல்கிறாங்க என் ஒய்ஃப் லக்கி அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்தளவுக்குள்ள நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கிறப்போ ஏன் இவ வந்து எனக்கு தெரியாமல் அஃபேர் வைக்கிறான், அப்படி என்ன நாம் இவளுக்கு குறை வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே அந்த டே கேர் வேன்லேயே ஏறி உட்காந்துக்கிறாரு பையன். அப்பா அப்பா அப்படிங்கிறதுக்கு அந்த நானியும் நின்றுட்டு இருக்காங்க. ஐயோ அது ஒன்றும் இல்லை, சேரெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு பார்த்தேன், சாரி சாரி சீட்டெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாங்க. எங்கள் அப்பாவுக்கு கொஞ்ச நாளாக ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தி, அப்படி தான் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு அந்த பையன் ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. இருக்கிற அம்மாக்கள்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கார் போல் இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இந்த பக்கம் அடுத்து நம்ம ஹீரோ வந்து நிற்கிற இடமே அவர் லாயர் ஃப்ரெண்டு சோ இருக்கார் இல்லையா, அவரோட ஆஃபீஸில் தான். அப்போ கரெக்டாக அந்த பொண்ணு வராங்க அசிஸ்டண்ட்டு, ஃபைலை கொண்டு வந்து லாயர் சோ கிட்ட வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசலாங்கிறப்ப அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதும் அவங்க அப்படியே திரும்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே கொஞ்சம் மென்று முழுங்கி ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு, டே நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்கணுண்டா, ஒரு பொண்ணு அஃபேர் வச்சுக்கிறான்னு வச்சுக்கோ, அது கல்யாணமான பொண்ணு அஃபேர் வச்சுக்கிறதுக்கு என்னடா காரணமாக இருக்க முடியும் அப்படிங்க ஒரு செகண்ட் அப்படியே சோ பார்க்குறாரு. என்னடா அடுத்த ஏதாவது இந்த அஃபேரை பற்றி தான் ப்ரோக்ராம் பண்ண போறியா, இப்படி பண்ணுறேன்னா எனக்கு ஏதாவது வேலை கொடுடா, என்ன மாதிரி டைவர்ஸ் கேஸை ஹேண்டில் பண்ணுற லாயருக்கு தான் அஃபேரை பற்றி நிறையா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோ இவனுக்கு தெரிஞ்சதை சொல்கிறான். பொதுவாக ஒரு கல்யாணமான பொண்ணு அஃபேர் வச்சுக்கிறா அப்படின்னா ஆப்போசிட்டில் அவள் ஹஸ்பண்டை விட அழகாக பார்க்க சூப்பராக இருக்கிற, இல்லைன்னா அதிகமாக காதலை கொடுக்க
ஒரு ஆம்பளை மேலே தான் அவளுக்கு வந்து காதல் வரும், அது ஜஸ்ட் லவ் தான்டா அப்படிங்கிறாங்க. பட் இதெல்லாம் ஹீரோக்கு கேட்க கேட்க இதில் எதில் நாம் அவகிட்ட குறைய வச்சோம் அப்படின்னு தான் தோணுது. இந்த பக்கம் அந்த மைக்கிள்னு ஒருத்தன் நம்ம ஹீரோயினோட மொபைலுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பான் இல்லைங்களா, சாட்டர்டே இந்த மாதிரி உனக்கு ஹோட்டல் புக் பண்ணியிருக்கேன், உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்காமலே அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஹீரோயின் படிச்சுட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ பாப்பாப்பா அந்த மெசேஜை ஃப்ரெண்டில் தான் படிச்சிருப்பாரு, அந்த மெசேஜை வந்து உள்ளே போய் ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ தான் அந்த மெசேஜை ஹீரோயின் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிற மாதிரி தெரியறதுனால நம்ம ஹஸ்பண்டுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிற எந்த ஒரு ஐடியாவும் அவங்களுக்கு இல்லை. அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்டுக்கு தான் கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இன்றைக்கி ஃபீல்ட் ட்ரிப்புக்கு பையன் போயிருக்காங்க, சீக்கிரம் வந்துடுவான், நீங்கள் போய் பிக்கப் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு. இல்லை எனக்கு டிவி ஸ்டேஷனில் நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு இன்னொரு பையனோட அம்மாவுக்கு கால் பண்ணி உங்கள் பையனை பிக்கப் பண்ணுறப்போ என் பையனையும் பிக்கப் பண்ணிக்கிறீங்களா, இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு ஒர்க் இருக்குது சாரி அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுறாங்க. இவரும் சரி வேலையாவது போய் பார்ப்போம் அப்படின்னு வரப்போ மீட்டிங்குக்கு இவங்க டீமே ரெடியாக இருக்குது. ஆ வந்துட்டாரு வாங்க மீட்டிங் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறப்போ அந்த ஃபைலை பார்க்குறாங்க. அதில் உங்கள் ஒய்ஃபுக்கு அஃபேர் இருக்குது, உங்கள் ஒய்ஃபோட அஃபேரை பற்றின ஸ்டோரி தான் இது அப்படின்னு போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னு இவருக்கு திக்குன்னு ஆகிடுது, என்னடா இது நம்ம மனசில் இருந்தது எல்லாத்தையும் அப்படியே எவனோ ஒருத்தர் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்கானேன்னு தோணுது. ஆக்சுவலாக இது இவங்க அடுத்து பண்ண போகிற ஷோக்கான ஸ்கிரிப்ட், அந்த ஷோவோட டைட்டிலும் கூட. ஹீரோவால் நம்பவே முடியல இந்த மாதிரி ஒரு ஷோவை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார்டா இவங்களுக்கெல்லாம் ஐடியா கொடுத்தது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்க, இதுக்கப்புறம் நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வடியில் வந்து சொல்கிறேங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து பிக்கப் ஆகிறதுக்கு டைம்லாம் நமக்கு எடுக்காது, அவ்வளோதான் ஒன் ஆர் டூ மினிட்ஸ்லேயும் ஸ்டோரிக்குள்ளே வந்துடுவோம். ஏன்னா எபிசோட் ஒன்லேயே எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ரொம்ப இந்த கேரக்டர் இன்ட்ரோக்கே ரெண்டு எபிசோட் போகும் அப்படியெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே வந்துட்டோம், இதுக்கப்புறம் நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வடியில் வந்து சொல்கிறேங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருந்தது, என்னோடய ட்ராமா செலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற சேனல்ஸோட லிங்க், என்னோடய சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஒன்ஸ் போய் விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.